சிக்ஸ் போடும் லக்னத்தை வைத்து ஜாதகத்தில் வரக்கூடிய விதிமுறைகளை பற்றி தெரிந்து கொண்டோம். ஒரு வியாதி எப்படி ஒரு லக்னத்திலிருந்து பிரவேசமாகின்றது ஒரு அதே மாதிரி நாலாம் வீட்டில் சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அதிபதி செவ்வாய் சனி கேது நட்சத்திரத்தில் ஏறப்படுறார். நாலாம் வீட்டின் அதிபதியானவன் செவ்வாய் சனி கேதுக்கள் நட்சத்திரத்தில் ஏறினால் அவன் தீராமல் ஒரு வியாதியை அனுபவித்தே தீருவான் என்று சொல்ல வேண்டும். வியாதியை அனுபவித்தே நாலும் பத்தும் என்கின்ற பாவமானது சந்திரன் சனியினால் இணைக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாலாம் பாவமானது சுபஸ்தானத்தை காட்டக்கூடியதாக இருக்கும். பத்தாம் பாவமானது கர்மத்தை காட்டக்கூடிய இடம். இந்த கர்ம பாவமானது ஒருத்தருடைய கர்மமானது அவனுடைய நாலாம் பாவத்தின் மூலமாக பிரவேசமாகிவிட்டால் அந்த பிராரப்த கர்மமானது அவனுக்கு இழுத்து செல்லும். அவனை பிராரப்த கர்மத்துக்கு இழுத்துச் செல்லும். அதுதான் நாலும் பத்தியும் விளைக்கும் பொழுது அந்த மனோநிலைகள் இந்த சுகத்தை கொடுக்கக்கூடிய மனோநிலைகள் இருக்கின்றதே மனத்துவத்தில் அந்த நிலையானது மாறிவிடும். சந்திரன் சனியானவன் சந்திரனானவன் மனோகாரகன் நிலை மாறிவிடும். ஆக இந்த சுகமானது சனியின் ஒரு பார்வையினாலே கெட்டுப்போய் விடுகின்றது. நாலாவது கெட்டுப்போயிடும். அந்த நாலாம் அதிபதி இந்த சனி செவ்வாய் நட்சத்திரத்தில் ஏறும் பொழுது இந்த நாலாம் அதிபதிக்கு கர்மகாரகனாக செவ்வாய் வந்து சேருவான். இங்கே நாலாம் அதிபதிக்கு கர்மகாரகனாக அவனே இருப்பான். அதோடு சேர்ந்த மாதிரி சனியின் நட்சத்திரத்தில் சேர்ந்து விட்டால் இன்னும் அதி தீவிரமான வியாதியை காட்டும். நாலாம் பாவத்தையும் லக்னத்தை எப்படி பார்க்கின்றோமோ அந்த மாதிரி நாலாம் பாவத்தின் அதிபதியை வைத்து பார்த்து யோதிடத்தில் வியாதியின் முறைகளை தெரிந்து கொள்ள வேண்டும். அதான் அங்க இருக்கிறது. டாக்டர் அந்த டாக்டருக்கே உடம்பு கொத்தும். அவர் யார் ட்ரீட் பண்றது? இன்னொரு என்பவன் அங்க ஹீனங்களை கொடுப்பான். சேர்த்துக்கு வந்து அங்க ஹீனங்களை